உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் தங்கச்சி துர்காவை கடத்துவீங்களா? அத்தை தான் கடத்தினதா நினைச்சுக்கிட்டா. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? யாரு எக்கடி கேட்டாலும் உங்களுக்கு கவலையே இல்ல. ஆனா நீங்க ஜெயிக்கணும், அதானே உங்க நினைப்பு? அந்த நினைப்புல தானே என் தங்கச்சி துர்காவை கடத்த சொன்னது? கேவலம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவி, அந்த பதவிக்காக நீங்க இப்படி கடத்தல் வேலையெல்லாம் பண்ற அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தனமா இறங்கிட்டீங்களா? ஏய், என்னடி ஒளரிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுல நடக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் நான் தான் காரணம்னு முடிவோட தான் இருக்கியா நீ? நீங்க இல்லாம வேற யார் காரணமா இருப்பாங்க? வேட்பு மனுவை வாபஸ் வாங்கலனா துர்காவை கொன்னுடுவேன்னு போன் பண்ணி மிரட்டினது யாரு? நீங்க அனுப்பின ஆள் தானே? சக்தி, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க அம்மா எல்லாம் அப்படி செய்யவே கிடையாது. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டாங்க. அத நீ சொல்றியா? எலெக்ஷன்ல இவங்களை எதிர்த்து நான் நாமினேஷன் பண்ண கூடாதுன்னு என்ன கடத்திட்டு போய் வச்சிருந்தவன் தானே நீ? அது வேற, இது வேற, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணா குழப்பாத. டேய், இவகிட்ட என்னடா பேச்சு வேண்டியிருக்கு? ஒன்னா இவளுக்கு இவ வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதாவது கிறுக்கு புடிச்சுக்கிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருப்பா. இதுக்குள்ள நான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஏய், உன் வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்னுக்கும் நான் தான் காரணம்னு சொன்னா அதை நான் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாதுடி. இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த வீட்டுல இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடுச்சுடி. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி வந்துச்சு. எனக்கு என் பிள்ளைக்கும் பிரச்சனையை உண்டு பண்ண, அப்புறம் என் பொண்ணை பிரிச்சு கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கிட்ட. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப என்ன சீண்டி பாக்கணும்னு பிளான போட்டு உன் அம்மாவ எனக்கு எதிராவே தேர்தல வேற நிப்பாட்டி வச்சிருக்க. இந்த தேர்தல்ல உங்க அம்மாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நடக்காத ஒரு விஷயத்தை எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அனுதாப ஓட்டு வாங்கலாம் நினைக்கிறியா? எது நடக்காத விஷயம்? துர்காவை கடத்தினது நடக்காத விஷயமா? அசோக் அண்ணன் மட்டும் சரியான டைம்ல போலீஸ கூட்டிட்டு வரலனா துர்காவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவளை கொண்டு போட்டிருப்பீங்கல்ல? துர்காவை கடத்தினவன் இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அவன் எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கெட்ட காலம்தான். எங்க அம்மா எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு தானே இவ்வளவு காரியமும் பண்றீங்க? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, இந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா உங்களை ஜெயிப்பாங்க. நீங்க எங்க அம்மா முன்னாடி வந்து மன்னிப்பு கேப்பீங்க. இத நான் நடத்தி காட்டுறேன், இது சத்தியம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.